ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார். பிரபு இயேசு அப்பரா பாப்னா மாதே கே மரண பாவிலே தாட்டுவமாரியா தேவன் பரி நமக்காய் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். தேமாதின தீபன திரியோ திவஸ்தே சுஜீவத்யாசே அவரை எழுப்பினது எது? தேமே கோ கோனே முயலாமத்து உட்டாரியா பிதாவாகிய பரம தேவனுடைய ஆவியானவர் ஏ பவித்ர ஆத்மா ஜே அகாத்ரா வாப்சே உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். கல்லறையிலே அடக்க பண்ணப்பட்ட நிலைமையிலே ஜீவன் இல்லாத நிலைமையிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய சரீரம் மரித்து விட்டது. அந்த ஜீவன் இல்லாத சரீரத்திலே மறுபடியும் ஜீவனை கொண்டு வந்தவர் அந்த தேவனுடைய ஆவியானவர். எப்படி மரித்த இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் உயிரோடு எழுப்பினாரோ இன்றைக்கு உலகத்தின் பார்வையில அழிந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையையும் அவர் உயிர்ப்பிப்பார். எப்படி இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையை விட்டு உடைத்து வெளியே கொண்டு வந்தாரோ அப்படியே இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் உடைத்து வெளியே கொண்டு வருவார். எப்படி இயேசு கிறிஸ்துவை அந்த தாழ்விடங்களில் உயிரை கொண்டு வந்தாரோ அப்படியே இன்றைக்கு தாழ்விடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதே தேவனுடைய ஆவியானவர் அவர் உயிரை கொண்டு வருவார். ரெண்டு கரங்களை தட்டி தற்போது நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அதான் வசனம் சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. நீங்கள் செய்கின்ற தொழிலை குறிக்கிறது. உங்க குடும்பத்தை குறிக்கிறது. உங்களுடைய எதிர்காலத்தை குறிக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிக்கிறது. ஒருவேளை நான் சொன்ன எல்லாமோ இன்னைக்கு தாழ்வு இடங்களில் இருக்குன்னா கர்த்தர் அவைகளை இன்றைக்கு மேல கொண்டு வருவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அப்படின் மரண பண்ணியா தேவையான
மறித்த இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். அடக்கம் பண்ணப்பட்டு அடைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ வெளியே கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். தங்கி தேவமாவியாச்சேன பவித்ராத்துமா, அது தாங்க கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இறங்க போகுது. உங்க சரீரங்கள் மேல இறங்க போகுது, உங்க குடும்பங்கள் மேல இறங்க போகுது, உங்க பிசினஸ் மேல இறங்க போகுது, நீங்க செய்கிற ஊழியங்கள் மேல இறங்க போகுது, உங்க எதிர்காலத்து மேல இறங்க போகுது. சொல்றவங்க ரெண்டு கரங்களை பயன்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லம் உங்க வாழ்க்கையை சந்திக்கணும்னு சொல்றீங்க? அதே போலதான் ஒரு சகோதரன் பதினோராம் அதிகாரத்தில் அவனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அவன் பேரு லாசரு. யோவான் பதினோராம் அதிகாரம் 43 மற்றும் 44 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளை சொன்ன பின்பு யோவான் 11:43-44 இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஏன் போலியா பத்திட்டேன்? அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான். அப்போ அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். நல்லா கவனிங்க போதும். ஹலோ, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வாசித்த பகுதியில லாசரு ஒரு என்கிற மனுஷனை பத்தி வேற சொல்லுது. அவனுக்கு ரெண்டு சகோதரிகள், ஒருத்தி பேர் மார்த்தா, இன்னொரு பேர் மரியாள். இந்த லாசரு செத்து 4 ஆச்சு. ரெண்டு சகோதரிகளை அழுது பொருள்றாங்க. இயேசு கிறிஸ்து லாசரு வசித்து அதே பெத்தானே ஊருக்கு வராரு. மார்த்தால் அந்த ஊருக்கு வந்து இயேசுக்கு எதிர்கொண்டு போய் ஆண்டவரே, நீர் இங்கே இருப்பீரானா? என் சகோதரன் மறித்திருக்க மாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். இதோ ஆண்டவர் வெறும் வார்த்தையோட மட்டும் சொல்லல, அதை செஞ்சு காண்பித்தாரு. கேட்டார், லாசுர எங்க அடக்கம் பண்ணீங்க காண்பீங்க? வாங்க அந்த இடத்துக்கு போலாம். ஆலோ ஜெயித்தோ, கல்லரோட கல்ல எடுங்க. ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ, இப்போ கல்லறையோட வாசல் இருக்கிற கல்ல புரட்டி போடுங்கன்னு சொல்லிட்டாரு.
கல்லருடைய கல்ல புரட்டி போட்டுட்டாங்க. உரத்த சத்தமாய் கூப்பிடுறாரு, லாசருவே வெளியே வாடான்னு கூப்பிடுறாரு. இப்ப லாசர் எங்க இருக்கிறாரு? ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறோம், சொல்லுங்க. லாசருடைய கைகளும் கால்களும் பிரேதசீலர்களால் சுத்தப்பட்டு இருக்கு. இப்ப லாசரு பூமியின் தாழ்விடங்கள்ல இருக்கிறாரு. அப்புறம் தான் சொல்றாரு, சீடர்களை பார்த்து அவன் கையின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கிறாரு, கை கால அவிழ்த்து விடுங்கிறாரு. இஸ்ரேல் தேசத்துல, இஸ்ரேல் தேசமா, அதாவது இயேசு வசித்த அந்த தேசத்துல ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானா, அவனை எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவனை வந்து சுகந்த வர்க்கமிட்டு சுகந்த அவனுக்கு அந்த வர்க்கம் இட்டு அந்த அந்த புறத்தை நல்லா பதப்படுத்தி பரிமள தைலம் பிசுனு கொண்டு அந்த பிரேதத்தை சீலையினால நல்லா டைட்டா சுத்தி அத்தர் அனை மூலியவான் அத்தரோ தீ அப்புறம் கொண்டு போய் கல்லறையில அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல கல்லறை வச்சிருக்கோம் பாத்தீங்களா, 6 அடி குழி வெட்டி அந்த மாதிரி கல்லறை லாக்கர் கல்லறை கிடையாது. ஒரு பகுதியில நான் டிக்ஷனரியில வாசிச்சிருந்தேன், லாசரு அடக்கம் பண்ண அந்த குகையில 23 படி ஆழம் இருந்துச்சான். இப்ப லாசரு கைகால் கால்கள் அவருக்கு கட்டப்பட்டிருக்குது. நாங்க வசிக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் இறந்து போயிட்டாங்க. முக்கியமந்திரி சில பேர் சொல்றாங்க அவங்கள வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. மருத்துவ சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி, ஆனா அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது 4 ஹோல்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த 4 ஹோல்ஸ் எதுக்காக போட்டாங்கன்னா, செத்து போனவங்கள ரொம்ப நாள் வரைக்கும் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக போட்டது. அது பேர் தான் எம் ஃபார்மிங். அப்படிதான் இஸ்ரேல் தேசத்துல உள்ள குணங்கள் ரொம்ப நாள் பதப்படுத்தப்படும் முடியா பிரேத சீலை வச்சு கட்டிருப்பாங்க. இஸ்லாமாட்டே இஸ்ரேல் தேசமா எவ்வளவு
તેઓ રાખશે એટલે મૃત્યુ શરીર નાશ નહીં થાય. નલ્લા ગવનીંગ તમે ધ્યાનથી સાંભળજો ત્યારે અમે આ વાતમાં આવીશું. இப்ப பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, கவனம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லுங்க. போலும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப லாசூருடைய கை கால்கள் எல்லாம் கட்டி இருக்கு, முகமும் கட்டி இருக்கு. அப்புறம்தான் அவன் கைகள் கால்கள் இருக்கு சீலையா அவன் கட்ட விட்டு விட சொல்றாரு. உங்ககிட்ட இப்ப ஒரு கேள்வி கேக்குற, கைகளும் கால்களும் கட்டப்பட்டவன் எப்படி உள்ள இருந்து வெளியே வந்தான்? எப்படி வந்தான் பிரதர்? எப்படி வந்தான் பிரதர்? அம்மா எப்படி வந்தாம்மா? போலோ ஜவாப் ஆப்போ. தெரிஞ்சவங்க சொல்லுங்களா, எப்படி வந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொன்னா வெளியே வந்தானாமா? ஆண்டவர் பேசின வார்த்தை அந்த மரித்த பிணத்தை உயிரோடு மேலே கொண்டு வந்தது. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மரித்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை உங்க எதிர்காலம் லாசுருவை போல அடக்க பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை லாசுருவை போல உங்களுடைய வாழ்க்கை கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில எதிர்காலத்தை குறித்து பார்க்கும் முறை முகமும் பிரேதசிலையெல்லாம் சுத்தப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை லாசுருவை போல உங்க வாழ்க்கை ஒரு ஜீவன் இல்லாத நிலைமையில பூமியின் தாழ்விடங்கள்ல இருக்கலாம். மிருத்யு சரீர் ஜீவா நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, லாசுருவை உயிர்ப்பித்த அதே தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கு உங்களை உயிர்ப்பித்து தேவனுடைய சமூகத்துல உங்களை உயர்த்தி வைக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் இன்னைக்கு உட்டைத்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறது. வல்லமை உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்க எல்லா பாவத்தின் கட்டுகளையும் சாபத்தின் கட்டுகளையும் பிசாசின் கட்டுகளையும் உட்டைத்து வெளியே கொண்டு வர போகிறது. வல்லமையில சமுதாயத்துல கீழான நிலைமையில வாழ வேண்டிய அவசியம் இல்ல. பிரபுனா சாமர்த்திய
எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க ஆண்டவரே, அந்த உங்களை உயிர்ப்பிக்கிற வெள்ளம ஏன் வாழ்க்கையில இன்னைக்கு வரணும் ஆண்டவரே? அந்த உயிர்ப்பிக்கிற வல்லம ஏன் குடும்பத்தை, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைய, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உயிர்ப்பிக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு எதுவான உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கை மாறணும் நீங்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய எதிர்காலம் உயிர்ப்பிக்கப்படணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ஏன் நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரகாசமா இருக்குன்னு எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? நான் தான் அடிமையா வாழ்ந்துட்டேன், என் பிள்ளையாவது நல்ல டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா, நல்ல அதிகாரியா வாழணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நம்ம ஆண்டவரால எல்லாம் முடியும். மரித்த பிணங்களுக்குள்ள உயிரை கொண்டு வந்தவரு, விடுதலை பண்ணவர், ஒன்றுமில்லாமல் உலகத்தை உருவாக்கினவர், அந்த சராசரத்தை படைத்து அந்த ரங்கத்துல தொண்டுங்க விட்டவர், உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறாரு. பக்கத்துல கைய புடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாற்ற போகுது சொல்லுங்க. எதிர்காலம் மாறிடுங்க, பிசினஸ் மாறிடுங்க, ஊழிய மாறிடுங்க, சமுதாயத்துல உங்க நிலைமைய மாறிடுங்க. உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்னைக்கு நம்ம சந்திக்கணும். அதே போல இசைக்கேள் தீர்க்க தரிசனம் ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஒரு நாள் இசைக்கேள் தீர்க்க தரிசனம் உட்கார்ந்து ஜெயம் பண்ணிட்டு இருந்தாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தாரு, அவர் நேரா கொண்டு போயிட்டு ரெண்டு மலைகளுக்கு இடப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில நிறுத்திட்டாரு. அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா எலும்பு கூடு, அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா எலும்பு கூடு,
அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் மண்ட ஓடு கேட்டாரு. மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரிடுமான்னு கேட்டாரு. அப்ப அந்த மங்க என்ன சூழ்நிலைனா ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள் உலர்ந்த நிலைமையில இருக்கு. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையமானு கேட்டாரு. அப்ப எஸ்ஐக்கள் சொன்னாரு, ஆண்டவரே தேவரி அதை நீரே அறிவீர்னு சொன்னாரு. நீ பேசு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் சொன்னாரு. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. பத்தாம் வசனத்தை வாசிங்க. அதுல இசைக்கள் 37:10 તેથી તેને મને આજ્ઞા કરી હતી તે મુજબ મેં પ્રબોધ કર્યો એટલે તેવામાં શ્વાસોશ્વાસ આવ્યો. તેઓ જીવતા થયા ને બહુ મોટો સૈન્ય થઈને எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க சால்வ் பண்ணி வைக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, இங்க உலர்ந்து போன இருந்த அந்த எலும்புகளுக்குள்ளாய் கர்த்தர் ஜீவனை கொண்டு வந்தார். ரெண்டாவது அடக்க பண்ணப்பட்ட அந்த நாசருவை உயிரோடு மேல கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உலர்ந்து போன பெரிய எலும்புகள் கூட்டத்தை உயிரடைய செய்து அவைகளை மகா பெரிய சேனையாய் மாற்றினார். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சிட்டு உட்காந்துருங்க, என்ன பண்ண என் வாழ்க்கைலாம் முடிஞ்சிட்டுங்க, நீ நான் என்ன பண்ண போறேங்க. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு. ஒருவேளை லாஸ்டர்வை போல உங்க வாழ்க்கை இன்னைக்கு மறிச்சு போயிருக்கலாம். அடக்க பண்ணப்பட்ட நிலைமையில உங்க வாழ்க்கை இருக்கலாம். லாசர் வாய் போல ஜீவன் இல்லாத நிலைமையில இருக்கலாம். இந்த உலர்ந்த எலும்புகளை போல உங்க வாழ்க்கை இன்னைக்கு உலர்ந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்குவார்னா, கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லம உங்க வாழ்க்கையில இறங்கும்னா, நீங்க உலர்ந்து போன நிலைமையில் இருக்க மாட்டீங்க. முதலாவது உயிரடைவீங்க. அல்லேலூயா. இரண்டாவது எழும்பி நிற்பீங்க.
போதிய உபாரிக்கும். தனியா இருக்கப்பட்டீங்க மகா பிரிய சேனையாய் மாறுவீங்க. ரெண்டு கரங்களை தட்டி கட்டுறாங்க. எத்தனை பேருக்கு நான் இவ்வளவு நேரம் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுது? நிறைய பேரு பவுல மாதிரி ரெண்டாம் மானம் போயிட்டு வந்துட்டாங்க. சில பேர் எப்படின்னா பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட். வீட்டுல சாப்பாடு வச்சுட்டு வந்த அவரு சாப்பிட்டாரா இல்லையா, அந்த பயலுக்கு தூங்குனாங்களா என்னன்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு சில அம்மாக்கள் யோசனையிலே இருக்கிறாங்க. நிறைய அம்மா முகத் தெரிய போட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்படியா? என்னையா மத்த முடியாது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். மரித்து போன உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். அடக்கம் பண்ணப்பட்ட உங்க வாழ்க்கை உயிர்ப்பிப்பார். உலர்ந்து போன உங்க வாழ்க்கை உயிர்ப்பிப்பார். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனம் வாசிச்சுக்கலாமா? வாசிக்கலாமா? பர்மிஷன் கொடுத்தா வாசிக்கலாம். பர்மிஷன் தானே? எப்ரேயர் 11 அதிகாரம் 35 வசனம். எப்ரேயர் 11:35 ஹிந்தி மாலும் நெய் மாலும் இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா தேசத்துல ஒரு அருமையான ஊழியக்காரருடைய குடும்பம் இருந்தது. தக்ஷின் ஆப்பிரிக்கா அந்த ஊழியக்காரர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பா அம்மா குடும்பத்தில் உள்ள எல்லாம் கடந்து அழுது புரள்றாங்க. ஒரு துளி கண்ணீர் கூட விடல. பாஸ்டர் மரித்து பல நாள் ஆச்சு. 4 வீட்டுல அந்த சவப்பெட்டிக்குள்ள பணத்தை வச்சிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையில நடந்த காரியத்தை உண்மையை சொல்றேன். தயவு செய்து இப்பயாவது கவனமா கேளுங்க. சிந்தனை வெளியேறதுன்னா உயிர்ப்பிக்கிற வண்ணம் நம்ம வாழ்க்கையை மாத்தாது. பிரசங்கிக்கிற வேலையில உங்க சிந்தனையை நீங்க வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, உங்க இருதயத்தை வீட்டுல வச்சுட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் யூஸ்லெஸ். இப்ப இந்த பாஸ்டர் மரித்து 4 அதிகமாயிருச்சு. பாஸ்டர் மரினே 4 அவங்க மனைவி அழல.
என்னடா இந்த அம்மாவுக்கு பைத்திய கீட்டையும் புடிச்சுட்டா, ஏதாவது லூசு கிசு புடிச்சுட்டா கரு. ஆனா அந்த அம்மா பாருங்க, அந்த எபிரேயர் 11:35 வசனத்தை நல்லா புடிச்சுக்கிட்டு சாக கொடுத்த தங்கள் புருஷர்களை உயிரோட பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை விசுவாசத்தோடு சார்ந்து கொண்டாங்க. உலகத்தை கலத்துகிற ஓரல் ராப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவருடைய நிழல் பட்டாலும் வியாதி எல்லாம் சுகமாயிடும். அவர் நிறைய மறித்த பிணங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. இந்த ஓரல் ராப்பட்ட உலகத்தையே அசச்ச மனுஷன் ஒரு மறித்த பிணத்தை கொண்டு வந்து எழுத போட்டீங்கன்னா அது உயிரோட ஆண்டவருடைய வல்லமை வச்சு எழுப்பி காண்பிப்பாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல செய்தி காதல விழுந்துச்சு. ஓரல் ராப்பட்டு பக்கத்து ஊருக்கு ஊழியத்துக்கு வராரு. வாட் ஹேப்பன் என்ன சொன்ன நாங்களும் சென்று சிரிப்போம்ல. எல்லாருமே அர்த்தாச்சு பேசுவாங்க. ஹலோ, இப்ப ஓரல் ராப்பட்டோட போஸ்ட் ஊர் முழுக்க ஒட்டி இருக்கு. ஓரல் ராப்பட்டா இப்போ அந்த ஒரு ஓம்னி வேன்ல வச்சு இந்த அம்மா என்ன செஞ்சதுன்னா அந்த டெட் பாடிய அந்த மீட்டிங் கொண்டு போகுது. அந்த வேன் மீட்டிங் நடத்துற இடத்துக்குள்ள போன போது என்ன வேன்ல இருக்குன்னு கேட்டாங்க வாலண்டியர்ஸ்லாம். திறந்து பார்த்தா டெட் பாடி அவங்க சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் உள்ள விட முடியாதுமா, நீ வெளியே எடுத்துட்டு கொண்டு போக மாட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு விசுவாசம் இருக்கு, என் புருஷன் வீட்டுக்கார உயிரோட இருந்திருப்பான்னு. ஆஹா, என்னடா இந்த அம்மா விசுவாசத்தை பத்தி பேசுதுன்னு சொல்லிட்டு சரி வேற போய் தொலை அண்டர் கிரவுண்ட்ல கார் நிக்கு அங்க போய் போட்டு தொலை. தயவு செய்து மேல ஆராதனை நடக்கு, அங்க டெட் பாடி கொண்டு வந்துடுறாங்க. இப்ப டெட் பாடி கூவர் பாக்ஸ்ல வச்சு அண்டர் கிரவுண்ட்ல கார் பார்க்கிங் கிட்ட நிக்குது. அத்தியாரே மிருத்யு சரி முக்கியே அந்த பாஸ்டர்மா இந்த டெட் பாடிக்கு பக்கத்துல முழங்கால் போட்டுடுச்சு. தே பாஸ்டர் பத்னி தே முயல தே தே பாக்ஸ்னா தேனா தேனா அதர் குட்டனே படியே பிரார்த்தனா. ஓரல் ராபர்ட் மேல துதிச்சிட்டு இருக்காரு. ஓரல் ராபர்ட் தே சேவக்கு ஊப்பர் தோதே பிரார்த்தனா கரீனே குட்டா. குருடருடைய கண்கள் பார்வை அடைகிறது. தேனா முடவர்கள் எழுந்து நடக்கிறாங்க, பேசுறாங்க,
இருந்தோ போல கேன்சர் கட்டிகள் கிட்னி கோளாறுகள் சுகமாயிட்டு இருக்கு கேன்சர் பீமார் மத்தி ஜெயிச்சு அதே டைம்ல கீழே என்ன நடக்குது தெரியுமா? அந்த அம்மா செபிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த கூலர் பாக்ஸ்க்குள்ள சுண்டு விரல் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் இன்னும் உற்சாகமா ஜெபம் பண்றாங்க. இப்ப ரெண்டு கைகள் அடுத்தது ஆடுதுக்குள்ள இருந்து கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் பார்த்தாலும் ஆகா செத்த போன ஆட ஆரம்பிச்சிச்சுடா வாங்கடா சேர்ந்து ஜோபோடு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கேச்சு அந்த டெட் பாடியில் இருந்து அந்த பாஸ்டர் உள்ளே இருந்து தட்டினாரா டொக் 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 தோரா சமையல பத்தி சூக்கரா பாஸ்டர் அந்த பேட்டி மாத்தி இந்த விஷயம் இதுவரைக்கும் ரோபல் ஓரல் ராபர்ட்டுக்கு ஓரல் ராபர்ட்டுக்கு அந்த உயிரோடு இருந்த காரியமே தெரியாதான். ஓரல் ராபர்ட் உயிர்ப்பிக்கிற வல்லமை எப்படி செயல்பட்டது தெரியுமா? அந்த பாஸ்டர் விசுவாசத்தினால செயல்பட்டது. உயிர்ப்பிக்கிறதெல்லாம் இருக்கு வாழ்க்கை சரீரத்துல வியாதி இருக்கு அதை சுகப்படுத்துறோம் ஆண்டவரே. விடுபட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவரோட உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுக்கு தேவை. எனக்கு பயமா இருக்கு எதிர்காலத்தை கண்டாலும் பயமா இருக்கு சொல்றவங்களுக்கு விடுதலை தேவை. ஜே லோகோனே அந்தாரோ தேக்கினு தேவோ பியேச்சே અને તેઓ એકલે જવા માટે ગભરાય છે એ લોકોને પણ ઈશ્વર છોડાવવા માંગે. ઓરવેલે ઉંગલોડે બિઝનેસ એની ઈસ મૂડી ઇરનાલમ પરવાલે મરબડે કતુડે ઉયર્પિકર વલ્લમે કેલંગ આદુ ઉંગલો ઉયર્પિકો. તમારા કામ મહેનતમાં કઈ સફળ નથી થઈ કે ઉન્નતિ જરતી એવા તમે સેલ્સો પણ પ્રભુને વિશ્વાસ કરો જે પુનરુત્થાનનો સામર્થ્ય છે તમારા જીવનમાં કામ કરે. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கணும். புனருத்தானு சாமர்த்திய குடும்பத்தை உயிர்ப்பிக்கணும்.
મારા જીવનમાં તે કામ કરે તે સામર્થ્ય આપણે સોલરવું એલા પગતલે કઈગલે પોતકોલંગ તમે એકબીજાનો હાથ પકડીને અત્યારે આપણે પ્રાર્થના કરીએ ઇપો ઉંગલકાગ ને જીબીક પોગરો તમારા બાજુમાં રહેનાનો હાથ પકડો કર્તરે ઉયર પીકર વલ્લમ ઉંગ વાળકેલે કુટુંબતલે ઉંગ શરીરત મેલે ઇરંગો તમે આમ હાથ પકડીને પ્રાર્થના કરો એકબીજાનો હાથ પકડજો અને પ્રભુને આગળ વિનંતી કરો એપડી મરીસા લાસુરવાય ઉયરોડ એળપડાદ બોલે ઇન્નિકે ઉંગલોડે વાળકે ઉયર પીક્યો